அப்போ சாப்பாடு கொடுக்கும் போது புண்ணியம் தான். இப்போ ஒண்ணும் இல்லைங்க, இப்ப வந்து இதுதான் வாட்டர் பாட்டில் வச்சுங்களேன். இப்ப வந்து நான் வந்து இதை இப்போதைக்கு சாப்பாடுன்னு நினைச்சுங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இது சாப்பாடு, இப்ப நான் கடமைக்கு பண்றதா இருந்தா இப்படி வந்து இப்படி கொடுத்துட்டு அப்படின்னு போயிடுவேன். இதே எனக்கு ஆன்ம உருக்கம் இருக்கு, எல்லா உயிரையும் என் போல நான் கருதுறேன்னு வைங்களேன், நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், நான் போகும்போதே அந்த உயிரை கண்ணை ரெண்டு கண்ணையும் உத்து பார்ப்பேன். அந்த கண்ணுல எல்லா இயக்கமும் தெரியும், கண்ணு எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்தோம். எவ்வளவு ஏங்கி இருக்கு அந்த உயிர், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு, சொல்லித்தர காலாம் இவ்வளவு தூரம் இந்த உயிர் ஏங்கி இருக்கு, இவ்வளவு தூரம் இந்த உயிர் கஷ்டப்பட்டிருக்கேன்றப்போ உங்களுக்கு உள்ளுக்குள்ள உருத்தம் சொல்றாங்க. ஜென் தத்துவ ஞானிகள் என்ன சொல்றாங்க, ஒடடாங்கிறாங்க, இதயத்தை ஒடங்கிறாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு இறுக்கமா இருக்கும் அந்த அனாகத்தாவை அந்த அளவுக்கு ஒட அப்படிங்கிறாங்க. ஏன் those who dare to follow their heart, this nature will start to show her secrets. எவன் ஒரு புத்தி சொல்றதை விட்டுட்டு இதயம் சொல்றதை தைரியமா துணிஞ்சு முடிவெடுக்கிறானோ இந்த பிரபஞ்சம் எல்லா ரகசியத்தையும் அவனுக்கு சொல்லி கொடுத்துரும். அப்படின்னா என்ன, என் பொண்டாட்டி என் கூட சண்டை போட்டா, நல்லா கவனிக்கணும், என் பொண்டாட்டி என் கூட சண்டை போட்டுட்டா. சரி, இப்ப சண்டை போட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷனா இருக்கு, அவன் மேலதான் தப்பு 100%, நான் இல்லைனே சொல்லல, 200% அவன் பண்ணதுதான் தப்பு. ஆனா ஒரு 10 வருஷம் வாழ்க்கை உங்க கூட வாழ்ந்துருக்கா, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, மிகப்பெரிய தவறு பண்ணிட்டாங்க அவங்க. நீங்கள் நார்மல் மனிதனா இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் இந்த சினாரியோவை சொல்றேன், இதே வள்ளலார் சொன்ன ஜீவகாரணிய ஒழுக்கத்தோட இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் இதே சினாரியோவை நான் வேற மாதிரி நான் சொல்றேன், கவனிக்கணும். நீங்க சராசரி மனிதனா இருந்தீங்கன்னா உங்க மைண்ட் எப்படி திங்க் பண்ண, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டா, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டா, இவ இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணவே கூடாதே, நீ முதல்ல வீட்டு விட்டு வெளியில போடின்னு அடிச்சு துரத்துறதுதான் உங்களுக்கு மைண்ட் வரும். ஆனா இது சராசரி மனிதன் திங்க் பண்றது, ஏன் புத்தி சொல்லுது அது தப்புன்னு கால்குலேஷன் பண்ணுது, கரெக்டா மேத்தமெட்டிக்ஸ்ல பாக்குது. உங்களது புத்தி மிக தெளிவாக சொல்கிறது அவள் செய்தது தவறு என்று. ஏன்னா அது அப்படி கால்குலேட்டிவ், நீங்க மைண்ட் ரீதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இன்னைக்கே சொல்லிடுறேன், இதய ரீதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. கொஞ்சம் கஷ்டம் தான் இதய ரீதியா இருக்கிறது, ஆனா இதை எவன் பழகுறானோ இதுக்கு எவன் அர்ப்பணிக்கிறானோ தன்னை அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவான். சோ அந்த பொண்டாட்டி பிரிஞ்சு போமா அவ பண்ண தப்புன்னு மூளை சொல்லுது, புத்தி சொல்லுது, பிரெயினை கேட்கவே கூடாது. பிரச்சனைன்னு வரும்போது உணர்வு என்ன சொல்லுதுன்னு தான் கேட்கணும், இதயம் என்ன சொல்லுது, டேய் 1000 இருந்தாலும் உன் பொண்டாட்டிடா, ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாடாவ, சின்ன தப்பு தவறுகள்ன்றது எல்லாரும் பண்றது சகஜம்தான், முடிஞ்ச அளவுக்கு சொல்லி திருத்தப்பாரு. ஒரு டைம் ரெண்டு டைம் பண்ணா பரவ, அதாவது ரெகுலரா தவறு பண்றவங்களா இருந்தா கொஞ்சம் இன்டென்ஸான ஆக்டிவிட்டிஸ் எடுத்து நம்ம விலகி இருக்கல, தவறுல சின்ன சின்ன தவறுகளுக்கெல்லாம் மூஞ்சியை காமிச்சுக்கிட்டு இருக்க வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு இருந்தா இது நியாயமானு சொல்லி இதயம் சொல்லணும். அப்ப என்ன பண்ணணும்னா இதயம் சொல்றதை கேட்டு அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு புத்தி சொல்றதையும் கேட்கணும். இப்போ எப்படி கேட்கணும், இதயம் சொல்றதை கேட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க, அவங்களுக்கு உங்க மேல ரெஸ்பெக்ட் வந்துடும், அன்பு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், புத்தி சொல்லணும், இதே தப்பாவ திரும்பி பண்ணனா என்ன பண்ணுவோம் கேள்வி கேட்கும், இதயத்தை கேட்கும், சரி நீ ஏத்துக்கிட்ட, நாளைக்கு இதே தப்ப பண்ணனா என்ன பண்ணுவ, அப்ப நீ என்ன பண்ணும், புத்தியும் கொஞ்சம் நேக்கா ஹேண்டில் பண்ணணும். எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த தப்பாவ பண்ணாத அளவுக்கு ரொம்ப பொறுமையா பக்குவமா உட்கார்ந்து யோசிச்சு, நீங்க 2 நாள் கூட டைம் எடுத்துங்க, அதை பத்தி அது வரைக்கும் பேசவே வேணாம், நீங்க ஒரு பக்குவ நிலைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் போய் உபதேசம் பண்ணுங்க, உங்க பொண்டாட்டிக்கோ புருஷனுக்கோ யாருக்கா இருந்தாலும் முதல்ல நீங்க தயாராகிக்கணும், பிரச்சனையே அதுதான். பல பேர் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, கல்யாணம் ஆனோடனே குழந்தை பெற்றுக்கிட்டோன்னே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு எல்லா பக்குவமும் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கிறீங்க, அது எப்படி வரும், அது எப்படி வரும், பல வீடியோல சொல்லியிருக்கேன், எவ்ரி திங் நீட்ஸ் அ ப்ராக்டிஸ். நீங்க பிராக்டிஸ் பண்ணாம உங்களால எதையுமே கத்துக்கவே முடியாது. அப்படி இருக்கிறப்போ குடும்பம் நடத்துறது, குழந்தை குட்டி பெற்றுக்கிறது, மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் என்பது ஆழ பதிந்துள்ளது. அப்படி இருக்கிறப்போ எப்படி உங்களால நீங்க வந்து டக்கு 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 டக்குன்னு முடிவெடுத்து உங்களால போக முடியும் சொல்லுங்க பாக்கலாம், எப்படி நீங்க டக்குன்னு முடிவெடுக்கிறீங்க, எப்படி உங்களுக்கு யாரு யாரு சொல்லி கொடுத்தா, நீங்க எப்படி நீங்க என்ன கத்துக்கிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில், இதுவரை யோசிச்சு பாருங்க என்ன கத்துக்கிட்டீங்க நீங்க, இதனால வரைக்கும் நீங்க எல்லாம் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், மனுஷனா பிறந்தாவே இதான் ரூல், என்ன ரூலு,
உங்களுக்கு விதிக்கப்பட்டது ஒன்றே ஒன்றுதான். என்ன தெரியுமா விதிக்கப்பட்டிருக்கு? கட் காபி பேஸ்ட், அவ்வளவுதான். சிரிப்பு வருது இல்ல? நிஜமா அம்மா சத்தியமா அதுதான் உண்மை. உங்களுடைய மைண்டுக்கு ஒரே வேலைதான் தெரியும், எதெல்லாம் பெஸ்டா இருக்கோ காப்பி பண்ணும், பெஸ்டா இல்லாதையும் காப்பி பண்ணி உங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு பேர் தான் கர்ம வினைகள். ஐம்புலன்கள் வழியாக வெளியே பார்க்கின்ற பொருட்களையும் உணர்வுகளையும் ஸ்மெல்லையும் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள சேவ் பண்ணி வச்சுக்கோ. இதுதான் அதுக்கு ஒரே வேலை, அதுதான் அதுக்கு, வேற எதுவுமே வேலை கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இவ்வளவு நாள் நீங்க ஒண்ணு ஒண்ணு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? மகாவிஷ்ணு, கிருஷ்ணமூர்த்தி, சுப்பிரமணி, அவரு இவரு ஏதோ பேர் வச்சிருக்கீங்க இல்லையா? இந்த எல்லா பெயர்களும் என்னவென்றால், இந்த உலகத்துல இதுநாள் வரைக்கும் வாழ்ந்த பல பேரோட இன்ஸ்பிரேஷன்ல பார்த்து கேட்டு உணர்ந்து இந்த ஐம்புலங்கள் வழியாக மெய், உடம்பு, வாய், கண், மூக்கு, செவி, இதுக்குள்ள வந்த டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க உள்ள. இந்த ஸ்டோர் பண்ணி வச்ச டேட்டா ஒண்ணு கிரியேட் பண்ணி ஒரு அலைன்மெண்ட்ல இதுவும் உருவாக்கிது. இதை எப்படி சொல்லணும்னா, எந்திரன் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த சிட்டி ரோபோட்டை சுத்தி நிறைய அந்த கத்தி கடப்பாறை அது இது நிறைய இருக்கும். அது அந்த மேக்னெட்டிக் ஆன் பண்ணுன்னு படார் ஒரு அலைன்மெண்ட்ல வந்து நின்றோம். அது டோட்டலாவே என்னடி இது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. பாத்தீங்களா, ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி கீழே கிடக்கிறது பூரா காப்பி அடிச்சு வச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? இதெல்லாம் நான் தான், இதுதான் மகாவிஷ்ணு நினைச்சு ஏமாந்துக்கிறீங்க, இதுதான் சுப்பிரமணி, இதுதான் கீர்த்தனா, இதுதான் லிங்குசாமி, இதுதான் சத்யா, இதுதான் சத்யராஜ், இதுதான் சுரேந்தர் நினைச்சு ஏமாந்துக்கிறீங்க. அது எப்ப உங்களுக்கு பொய்னு தெரியும்னா, அந்த மேக்னெட்டிக் போர்ஸ் அவர் ஆஃப் பண்ணோட எல்லாமே கீழே தான் டொயின்னு போயிரும். தெரியுமா என்னடி இது அப்படின்னு? அதே மாதிரிதான் இந்த வாழ்க்கை பொய்ன்னு தெரிஞ்சோடனே உங்களுக்கு இப்படித்தான் போகும். சோகம் ஆயிட்டமே நான், என்ன இந்த வாழ்க்கை இவ்வளவு உண்மைன்னு நினைச்சு ஏமாந்துட்டேனேன்னு சொல்லி ஏமாந்து போயிருவீங்க. உங்களுடைய பிரச்சனையே அதுதான், உங்களுடைய பிரச்சனையே அதுதான். ஏன் வாழ்க்கையில ஒரு மனுஷன் என்றைக்கு தனக்குள் பயணப்பட ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைச்சிடும், என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். ஆனால் ஒரு மனிதன் என்னைக்கு வெளியிலேயே தேடிக்கிட்டு இருக்கானோ அவனுக்கு பிரச்சனை, நிச்சயமாக பிரச்சனை. அதனாலதான் வெளியில தேடுறதை நிப்பாட்டிட்டு உள்ள திரும்ப 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 திரும்பன்னு சொல்றதுக்கு உண்டான காரணமே அதுதான். இதை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க பல பேர். நீங்கள் தேடுவது அனைத்தும் உள்ளேதான் இருக்கிறது, உள்ளேனா உங்களுக்குள்ளதான் இருக்குது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. உங்களை தப்பா கைடு பண்ணி, ராங்கா கைடு பண்ணி, தவறான பாதைகள்ல கூட்டு போய் அவார்டு வாங்கணும், அதை வாங்கணும், கோடி கோடியா சம்பாதிக்கின்ற நோக்கில்ல. தேவைக்கு எனக்கு பணம் இருந்தா போதும், தேவைக்கு இருந்தா போதும், எல்லாத்துக்கும் பணம் தேவை. பல பேர் கேக்குறீங்க, என்னங்க நீங்க பெரிய ஃபவுண்டேஷன்ல இருந்து பணம் வாங்குறியோ, பாத்ரூம் போனாவே 5 ரூபா கேக்குறாங்க. அன்னைக்கு பணம் இல்லாம என்ன பண்ண முடியும்? சன்னியாசிக்கு பணம் என்பது அவசியமே கிடையாது, பிச்சை எடுத்து கூட தின்னுக்கலாம். நம்மளை நம்பி பொறுப்பு இருக்கு, நம்மளை நம்பி சில உயிர்கள் இருக்கு, உபதேசங்கள் கொடுக்குறோம், பல உயிர்களை நம்ம பொறுப்பெடுத்து காப்பாத்த போறோம்னா என்ன பண்ணுவீங்க? பணம் இல்லாம என்ன பண்ணுவீங்க? இல்ல பிச்சை எடுத்தா தான் கொடுத்துருவீங்களா? நீங்க வந்து பிச்சை கொடுங்க எனக்கு, அன்னை தெரசா பிச்சை எடுத்த போய் காரி துப்பின உலகம் அது. ஒரு நல்ல வீடியோ 4 வீடியோ போட்டாவே இஷ்டத்துக்கு கேள்வி கேட்கறாங்க. நான் போய் மக்களுக்கு நல்லது பண்ண போறேன், காசை கொடுனா யார் கொடுப்பாங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப என்ன பண்றது? மக்களிடமிருந்து வாங்கி மக்களுக்கே கொடுக்கணும். அப்ப மக்களுக்கு கொடுக்கறதுக்கு தயார் நிலையில இருக்காங்க, ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும், அவ்வளவுதான் மேட்ரு. அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா அவங்க கொடுப்பாங்க, கரெக்டா போதும் தெரிஞ்சுன்னா கொடுக்க போறாங்க, அவ்வளவுதான் கான்செப்ட். அந்த நம்பிக்கைக்குண்டான பாத்திரம் ஒருத்தர் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கை எல்லாமே சிறப்பா மாறும். ஏன் சிறப்பா மாறும்? கொடுக்காதனாலதான் அவனுக்கு பிரச்சனை, வறுமையில இருக்கிறதுனாலதான் இவனுக்கு பிரச்சனை. ஒருத்தர் இந்த பிளான போட்டு புரோக்கர் மாதிரி முன்னாடி நின்னு, என்னையத்தான் சொல்றேன், புரோக்கரும் கூட வச்சுங்க தப்பே கிடையாது, இங்க இருந்து வாங்கி இங்க கொடுத்துட்டோம்னா இங்கேயும் சமன்பாடு ஆயிடும், அங்கேயும் சமன்பாடு ஆயிடும், அவ்வளவுதான் கான்செப்ட்.